ரிஷாஸ் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிக்கன் பீட்ஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீட்ஸா பேஸ்க்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். மைதா, ட்ரை ஈஸ்ட்டு, சுகர், வாட்டர், சால்ட்டு. ஸோ ட்ரை ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்டரில் வந்து சுகர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஆக்டிவேட் ஆகிடும் ஈஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட் நல்லா வந்து அந்த வாட்டரில் வந்து டைல்யூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி தான் வரும். ஸோ இப்போ வந்துட்டு மைதாவில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைதாவில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. நான் வந்து ஒரு 1/2 கேஜி மைதா எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கேஜி மைதாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் வாட்டர், ஈஸ்ட்டும் சுகரும் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மேலே வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியாக தான். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கணும். ஸோ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு உப்பி வந்துடும். அந்த ஈஸ்ட் போட்டிருக்காங்காட்டி தான் இந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ இப்போ இது உள்ள வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சிக்கனுக்கு தேவையான மேரினேஷனுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்தியன் மசாலாஸ் தான் எடுத்திருக்கேன். சால்ட்டு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், பெப்பர், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பேப்ரிக்கா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக பேப்ரிக்கா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சிக்கனில் வந்துட்டு இந்த மசாலாஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மேரினேட் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமேலு கடாயில் ஒரு லைட்டாக ஆயில் விட்டு இது செமி ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கடாயில் ஆயில் விட்டு ஹீட் ஆனோன்னே இந்த சிக்கனை வந்து அப்படியே போட்டு சும்மா ஒரு ட்ரையாக வந்துட்டு ரோஸ்ட் மாதிரி அப்படியே பண்ணிக்கலாம். வாட்டர்லாம் எதுவுமே ஊற்றாமல் சும்மா அப்படியே ட்ரையாகவே நம்ம இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு சிக்கனும் ரெடி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு இப்போ சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பீட்ஸா வேணுங்கிற டாப்பிங்ஸ்க்கு என்னென்னு பார்த்துக்கலாம். ஆனியன் எடுத்திருக்கேன்,
ரெண்டு கலர் குடமிளகா, க்ரீன் கலர் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், பீட்ஸா சாஸ் எடுத்திருக்கேன். இது ஹோம்மேட் பீட்ஸா சாஸ். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதோட ரெசிபியை செக் பண்ணுங்கள் சேனலில். அண்ட் சீஸ் வந்து மொஸ்ரெல்லா சீஸும் செடார் சீஸும் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனும் பீட்ஸா பேஸும் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கன் சாட்டே பண்ணோம் இல்லையா, ஸோ அதே வந்து லைட்டாக அந்த மசாலாஸ் அந்த கடாயில் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து அந்த வெஜ்ஜீஸ் ஆனியனும் கேப்சிகம்மையும் போட்டுட்டு நல்லா அந்த அதில் இருக்க மசாலாஸோட சும்மா லைட்டாக அப்படியே சாட்டே பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது அந்த சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸும் சிக்கனும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீஸ் வந்துட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் சீஸ். ஸோ இப்போ வந்து பீட்ஸா பேஸ் வந்து ரோல் பண்ணிவிட்டு பீட்ஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரொம்ப திக்னாக வந்துட்டு ரோல் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். இப்போது வந்துட்டு பீட்ஸா செய்ய போகிற பேன் எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பேன் எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாக வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பட்டர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அகலமான பேன் தான் எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பீட்ஸா பேஸ் வந்து மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஹோல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்துட்டு வெந்துடும். இப்போ வந்துட்டு சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ஸா சாஸ் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க செடார் சீஸ் நான் ஆட் பண்ணுறேன். மொஸ்ரெல்லாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும், சீஸியாக இருக்கும். ஸோ நான் மொஸ்ரெல்லா ஒன் பேக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பேஸ் வந்துட்டு செடார் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேப்சிகம் வந்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம். ஸோ எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். மஷ்ரூம்ஸ் வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ ஸோ அதை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு வெறும் கேப்சிகமும் ஆனியன் மட்டும்தான் வச்சுருக்கேன் சிக்கன் வைக்கிறதுனால. இப்போ வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமேல நம்ம குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸஸும் ஒன்று ஒன்றா அப்படியே மேலே வந்துட்டு வச்சிடலாம். இப்போ வந்துட்டு மொஸ்ரெல்லா சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு மேலே லாஸ்ட் லேயரில் அதை போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். ஸோ தட் நல்லா சீஸியாக இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறமேல சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கடைசியாக போட்டோம்னா. பீட்ஸா டாப்பிங்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து வித்தவுட் ஓவன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக குக்கரில்
பாட்டம் லேயரில் வந்துட்டு கல் உப்பு போட்டிருக்கேன் நான் ஃபுல்லாக. ஸோ அந்த கல் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸோ இந்த பீட்ஸா. ஸோ இதை வந்துட்டு நம்ம மேலே அப்படியே அந்த குக்கர் மேலே வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடப்போகிறோம். ஸோ அந்த ஹீட்லேயே வந்துட்டு ஒரு 20 to 25 minutes வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும். இந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஆன வெசல் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 25 to 30 minutes ஃபுல்லாக குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வெந்துருந்துச்சு. அண்டு சீஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு வியூ பார்க்கலாம். பீட்ஸா வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் தின்னாகவும் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இல்லாதவங்க கூட வீட்டில் எப்படி ஈஸியாக பீட்ஸா செய்யறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.